எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், உங்களை எல்லாரையும் எங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன்னா, எங்களோட வியாகுல மாதா கோயிலுக்கு தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர்கிட்ட பெருவிழா, நற்கருணை பெருவிழா. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால், காலம் இருந்தே திருமண தியாகங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் பண்ணி வச்சு சிங்களத்தில், தமிழில், இங்கிலீஷில் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் இங்கிலீஷுக்கு எங்களோட மகனை கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்துட்டேன் திருமணத்தியாளத்துக்கு, அவரெல்லாம் வாசித்தார். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் 4 மணிக்கு தான் ஃபாதர் துவங்கும்னு சொன்னார். சரியாக 4 மணிக்கே துவங்கிட்டேன் தெரியுமா? நாங்கள் 4 மணிக்கு வந்துடுறோங்கிறோம். அப்படியே கடகடன்னு பிள்ளைகள் எல்லாம் வந்து முன்னுக்கு பேண்ட் பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே வழி நடத்தி கொண்டு எல்லாம் நடந்து கொண்டிருக்க ஆயத்தங்கள். எங்களோட பங்கு தந்த இவர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் தான் அப்படியே ஓடி திரிஞ்சு திரிஞ்சு அந்த அப்படி அந்த டைமண்டாக டைம் தானே, அந்த டைமுக்கு துவக்கிடுவார். உண்மைக்கும் அவர் சரியாக டயர்டாயிருப்பார் சொன்னால், அப்படி எங்கள் எல்லாரையும் வழி நடத்தினார் தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் ரோட்டில் நல்ல நேர்த்தியாக கொண்டு போகிறதுலேருந்து அப்படியே முடிவடை மட்டும் நல்ல சிறப்பாக நல்ல அழகாக செய்து முடித்தார். உண்மைக்கு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் சரியாக களைச்சிருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வடிவாக வழி நடத்தினார் எங்களை பங்கு தந்த. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாகனத்தை எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. இப்போ துவங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் முன்னுக்கு நின்று தான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ முன்னுக்கு உதவுற பிள்ளைகள் எல்லாம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேண்ட் வாத்தியங்கள் அப்படியே இனி நற்கருணை ஆண்டவரும் வரப்புறர் வாங்க பார்க்கலாம்.
நடந்து நீச்சட்டி ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே நடந்து கொண்டு இப்போ சங்கமித்த மாவட்ட பக்கம் தான் திரும்புகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு இடத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். டென் போட்டு நல்ல வடிவாக சிவப்பு கலரால் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நற்கருணை ஆண்டவரை கொண்டு அதில் வச்சு ஃபாதர் வந்து வாசகம் வாசித்து பிரசங்கம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நற்கருணை ஆசீர்வாதமும் நடக்கும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து ரெண்டு ரெண்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம் பாட்டுகள் பாடிக்கொண்டு. இப்போ நாங்கள் இப்படியே போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கமித்த மாவட்ட சந்திக்கு வந்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நற்கருணை நல்லா இருந்துச்சு. நற்கருணை ஆண்டவரை இறக்கி எனக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்த்தீங்களா எனக்கு இந்த முதல் கட்டம் எனக்கு வடிவ எடுக்க கிடையில் கிடைக்கல. என்னடா நானும் மகனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நின்றுட்டோம். கொஞ்சம் சனமாக இருந்துச்சு, அதில் பின்னுக்கு நின்றுட்டோம். இவட அப்பா முன்னுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இவட அப்பா சொன்னால் ரேன் பின்னுக்கு நின்றுட்டீங்க, முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த அவரங்களை முன்னுக்கு கூட
ஆசீர்வாதம் முடிஞ்சு, இந்த இடத்துல ஆசீர்வாதம் முடிஞ்சுது. இனி அடுத்த இடத்துக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆக்கள் எல்லாரையும் முன்னுக்கு நடக்க விட்டுட்டு எங்களோட ஃபாதர் மாதிரி எல்லாமே முன்னுக்கு நடந்து ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி கொண்டு தான் போய் கொண்டிருக்கீனும். அதுக்கப்புறம் அந்த நட்கரனை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வந்து வாகனத்தில் வச்சு ஏற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டோம். நாங்கள் பின்னுக்கு நிற்கலையோட அப்பா முன்னுக்கு கூப்பிட்டதோட நாங்கள் நட்கரனை ஆண்டவர்கிட்ட வாகனத்துக்கு பின்னாலே எங்களுக்கு நல்ல வடிவாக நடந்து போகக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு, வடிவாக வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மைக்கு நல்ல சிறப்பாக நடந்துச்சு. இது பிரசங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நல்ல தெளிவாக நல்லா இருந்துச்சு. ஒரு பிரசங்கம் தமிழில் ஃபாதர் நல்லா வச்சுருந்தேன், நான் அதை உங்களுக்கு ஓன் வாய்ஸில் அப்படியே போடுவேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் அந்த பிளஸ்ஸிங் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஃபாதர் சொல்கிற மாதிரி நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவங்க வந்து நான் நினைக்கிறேன் வேறு நாட்டு இடத்துலேருந்து வந்திருக்கிறேன் போல எனக்கு. அவரும் வந்திருந்து நல்ல வடிவாக வீடியோ எல்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவர் முடி மட்டும் இருந்தார் தெரியுமா, முடி மட்டும் இருந்து ஆசீர்வாதம்லாம் எடுத்துகிட்டு தான் இவரும் போயிருந்தார். நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேன்னு சொன்னால் அந்த சூரோட் சந்திக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்ட வந்து என்னை இப்போ நட்கருணை ஆண்டவர் இறக்கி கொண்டு வந்தாச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 போட்டிருந்துச்சு, அங்கே கொண்டு வச்சு என்னை ஆசீர்வாதமும் பிரசங்கமும் இந்த இடத்துல இங்கிலீஷ்லாம் நடக்குது. முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் நடந்துச்சுது, அதுக்கு பிறகு இந்த இடத்துல இங்கிலீஷில் நடக்க போகுது. Fears.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சுது. இதில் ஃபுல்லாக இங்கிலீஷ்லாம் நடந்துச்சுது. இந்த ஃபாதர் இங்கிலீஷ்லாம் பூசை வைக்கிறவர் தான், எங்களோட மகனுக்கு இல்லை மகன்ட சண்டே கிளாஸ் பூசை நடக்கிறதெல்லாம் இவர் தான் வைக்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நற்கருணை ஆண்டவரை எடுத்து ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஃபாதர் வாகனத்தில் கொண்டு வந்து ஏற்றிட்டு இனி இப்படியே நாங்கள் நேராக நடந்து போகிறோம். இனி நேராக நடந்து போய் அடுத்த இடத்துல நிற்க போகிறோம். அடுத்த இடம் எங்கே நிற்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்கடையில் ஹெட்டன் நேஷனல் பேங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடியே போட்டிருந்துச்சின்னா ஒரு டென் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாதர் தமிழில் தான் வச்சிருந்தார் பிரசங்கம். இந்த ஃபாதர் தான் வைப்பார். நல்லா இருந்துச்சு பிரசங்கம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் ஏன் தமிழ் எல்லா பிரசங்கமுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நான் கொஞ்சம் முன்னுக்கு நின்று எடுக்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளியராகவும் இருந்துச்சு. அதால் உங்களுக்கு வடிவாக விளங்கு மண்டத்தால் நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். நல்ல பிரசங்கம், கண்டிப்பாக நீங்களும் கேட்டு பயனடைங்க சரியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தில் ஏற்றியாச்சு நற்கருணை ஆண்டவரை. அப்படியே ஒரு ஃபாதர் நற்கருணை ஆண்டவருக்கு பக்கத்தில் இருப்பார். இனி நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. HNB பேங்க்கு கிட்ட முன்னாடி போட்டிருக்கு, வாங்க போகலாம்.
ஜெபிப்போமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் வாசகம் எல்லாம் வாசித்து பிரசங்கம் முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதம் நல்ல சிறப்பாக கொடுத்துட்டார் ஃபாதர். எங்களுக்கு நல்லா கிடைச்சிது ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வாகனத்தில் மறுபடியும் ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் எந்த பக்கம் போகிறோம்னு சொன்னால் நியூச்சட்டி ஸ்ட்ரீட்லேருந்து வந்து அப்படியே சங்கமித்த மாவத்தியால் வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெம்பட்டா ஸ்ட்ரீட்டால் வந்து இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் மேட்டு திருவாவில் போகிறோம். மேட்டு திருவாவில் அப்படியே நேராக போய் அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற பக்கம் திரும்பி அப்படியே எங்களோட கோயிலுக்கு போயிடுவோம். எங்களை வியாகுல மாதா கோயிலுக்கு போயிடுவோம். நியூச்சட்டி ஸ்ட்ரீட் பக்கம் போயிடுவோம். இப்போ இதில் வந்து ஏற்றிக்கொண்டு இனி இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மேட்டு தெருவில் சென்ட் ஆண்டனி ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஜூத் இருக்குது, அதுக்கிட்ட தான் வச்சு இனி அடுத்த ஆசீர்வாதம் அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்களத்தில் நடக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் முடிய எங்களோட மகனில் சேர் ஒரு ஆள் நல்ல நல்ல பாட்டு பாடுவார் பாருங்க. உண்மைக்கு நல்லா இருந்துச்சு, கேட்கவே அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட மகனுக்கு ஹிஸ்ட்ரி ஜியோக்ரஃபி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ரிலிஜன் எல்லாம் எடுத்த சேர் வழியாக வர இல்லை சேர் வந்து நல்லா அவர் பாடியிருப்பார். நீங்களும் அது பாருங்கள், கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மரியாயன் ஸ்ரீ நாம
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் ஆசீர்வாதம் முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூத் இருக்குது, இதெல்லாம் ஜூத் இருக்குது, சென் ஆண்டனிஸ் ஜூத். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னி ஸ்கூல் இருக்கு, சென் ஆன் ஸ்கூல், சென் ஆண்டனி ஸ்கூல், அதுக்கு முன்னுக்கு ஒரு சிங்கள ஸ்கூலும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அதுதான் இந்த இடம். அப்படியே இந்த இடத்துல ஆசீர்வாதம் முடிஞ்சுதா, இனி மறுபடியும் நற்கருணை ஆண்டவரை வாகனத்தில் ஏற்றி கொண்டு அப்படியே போகிறோம். மாக்களை எல்லாரையும் முன்னுக்கு போக சொல்லிட்டீங்க. சொன்னால் கிட்ட கிட்ட என்று சொன்னால் கொஞ்சம் முடஞ்சலாக இருக்கும் தானே வாகனத்துக்கிட்டேன், அதால் எல்லாரும் கூடத்தெல்லாம் முன்னுக்கே போயிட்டீங்க, முன்னுக்கே கடகடாட்டு நடந்து போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாருங்க. நற்கருணை ஆண்டவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. நீங்கள் எல்லாருமே நற்கருணை ஆண்டவர்கிட்ட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நற்கருணை ஆண்டவர்கிட்ட பிளஸிங் கிடைக்கும். பெரிய வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டிட்டு போகாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்க பாருங்க, உங்களுக்கு நற்கருணை ஆண்டவர்கிட்ட பிளஸிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இனி திருப்பி மறுபடியும் வாகனத்தில் நற்கருணை ஆண்டவரை ஏற்றியாச்சு. இனி ஏற்றி போட்டு நாங்கள் இப்படியே நேராக போகிறோம். நேராக போய் அப்படியே திரும்பி மற்ற பக்கம் திரும்பி எங்கள் நீச்சட்டி ஸ்ட்ரீட் பக்கம் போகிறோம். இந்த இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எங்களோட அப்பாவோட வேலைக்கு வரவர், அதை விட நல்ல அண்ணா ஒரு அழுவ போது. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இவர் தான் தூக்கியிருந்தார் தலை துறதுக்கு, ஞான பெற்றோருக்கு பயசன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிறோம் இப்படியே சென் நந்தனி ஸ்கூலால் அப்படியே நேராக போய் திரும்பி மற்ற பக்கம் திரும்பி நியூச்சட்டி ஸ்ட்ரீட்டுக்கு மறுபடியும் போகிறோம். இதுதான் சென் ஆண்டனி ஸ்கூல் பார்த்தீங்களா. இதை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் காட்டுறேன். நாம் எங்களுக்கு தெரியாது காட்டுறதுக்கு வந்துட்டான்னு நீங்கள் நினைக்கலாம். தெரியாத ஆக்கள் யாராவது அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூர இடத்துல இருக்கிற ஆக்கள் யாராவது மிஸ் பண்ணுறாக்கள் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்கூலில், அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா. இப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஹெச்என்பி பேங்குக்கிட்ட நிற்கும் போதே என் மகன் தலையை சுற்றுதம்மா கலைக்குதம்மாண்டோன்னு ஓடி போய், அவருக்கு பக்கத்தில் ஃபுட் சிட்டிலேயே மிகா ஃபுட் சிட்டி இருந்துச்சு தானே, அதுக்குள்ளே ஓடி போய் தண்ணி போத்தலும் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆங்கர் ஃபலூடாவும் வாங்கியாச்சு. ஆனால் நான் ஃபலூடா குடிக்க கொடுக்கல, தண்ணியை மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் கூலி இல்லாமல் தான் வாங்கியிருந்தேன். அவருக்கு சரியாக இயலாமல் போயிட்டு மகள் நல்ல நித்திர கொண்டுட்டு, அவள் அவட அப்பாட தோளில் நல்ல நித்திர அவருக்கு தான் இயலாமல் போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொடுத்துட்டு குடிக்கொண்டு வந்தாச்சு. இப்படியே பாருங்கள், இது விவேகானந்தா ஹோல். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவன் இந்த பக்கத்தால் அப்படியே திரும்பி மற்ற பக்கம் திருப்பிட்டோம்னா எங்கள்ட நியூச்சட்டி ஸ்ட்ரீட் வந்துடும். இப்போ நாங்கள் ஃபைனலாக எங்களோட கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க இனி கோயிலுக்குள்ளே வந்தே நீ நற்கருணை ஆண்டவரை உள்ளுக்கு கொண்டு போகிறார் ஃபாதர். உள்ளுக்கு கொண்டு போய் இனி உள்ளுக்கும் ஆசீர்வாதம் நடக்கும், வாங்க பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சிட்டுது. இனி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எல்லாருமே செம்மையாக களைச்சிருப்பினோம். எல்லோரும் நல்லா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பினோம். ஏன்னு சொன்னால் அப்படி நடந்து எல்லோரும் நல்லா களைச்சிருப்பினோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட ஒவ்வொருவருக்குமே நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் நல்லா கிடைச்சிருக்கு, உங்களை எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ நாங்கள் இனி வீட்டை போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது ஃபலூடா வாங்கியிருந்தேன்னா அதைத்தான் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டை போகிறோம். இவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஃபாரின் கண்ட்ரி தான், இவரும் முடியும் மட்டுமே இருந்து பிளஸ்ஸிங் எடுத்துகிட்டு தான் போயிருந்தார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வெளியில் போயிட்டீங்கன்னா கடைசியாக களைச்சி விட்டால் தான் நாங்கள் வெளியில் வருவோம். அந்தோனியார் அப்பாட்ட போனாலும் அப்படி தான், எங்கே போனாலும் அப்படி தான். நாங்கள் என்னென்னு சொல்கிறது, அந்த ஆக அமளி துமளிக்கெல்லாம் போய் மாட்ட மாட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயானா தான் நடந்து போவோம். சின்னாக்களோட கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். எங்களோட மகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நித்திர, அங்கே போனோடனே துவங்கி ஒரு கொஞ்ச நேரத்தாலேயே அவட அப்பாட தோளில் படுத்து நித்திரேண்டா செம நித்திர நல்லா ஆசீர்வாதம் முடியத்தான் நாம் எழும்பினா. அதுக்கப்புறம் வாரா நடந்து தானு தானு மட்டும் பார்த்தீங்களா, நல்ல வடிவாக நடந்து வாரா. அதுக்கப்புறம் அவளை நடந்து கூட்டிக்கொண்டு வந்தேன். கொஞ்சம் நடந்து வா, உங்கள் அப்பா பாவம் தூக்கி தூக்கி வச்சு அப்பாவுக்கு தோலே கலண்டு போயிருக்கும். நடந்து வாமா ராசாதியிடம் நடந்து வாரா நல்ல வடிவாக. அப்படியே நாங்கள் வந்துட்டு அப்படியே அந்தோனியார் அப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் வீட்டை போகிறோம். உண்மைக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நீங்களும் என்னென்னு சொல்கிறது, நற்கருணை ஆண்டவரை போய் வாண்டாடுங்க சரியா. என்னென்னு சொல்கிறது, நற்கருணை ஆண்டவர் எல்லா கோயில்களுமே எழுந்தேற்றம் பண்ணி வச்சிருப்பினோம். அதால் நீங்கள் போய் அவற்றை பிளஸ்ஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியே வந்துட்டோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்என்பி பேங்குக்கு முன்னால் வந்து ஆசீர்வாதம் நடந்துச்சு. அந்த டென்ட் எல்லாம் கலட்டி கொண்டிருக்கணும். இதில் ஆசீர்வாதம் நடக்க ஓடி போய் இந்த மெகா ஃபுட் சிட்டிக்குள்ளே பூத்து எங்களோட மகனுக்கு நான் தண்ணியை வாங்கி கொடுத்து, அவருக்கு அம்மா என்னால் இயலாது எனக்கு இயலாது நிறைய இருக்குது அப்படின்னு நின்றாரா பொருளா வாரணுன்னுட்டு அவர் அப்பாவோட விட்டுட்டு ஓடி போய் தண்ணி வாங்கி கொடுத்தது இந்த ஃபுட் சிட்டிக்கு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டை போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. பை டேட்டா சொல்லுங்கள். பாய் டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டின அந்த கடையில் தான் எடுத்தேன். இன்னும் நிறைய கலெக்ஷன், நியூ கலெக்ஷன்கள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் போய் வாங்குங்க சரியா. அப்படியே நாங்கள் வீட்டை வரப்போகிறோம். அப்படியே எங்கள் அந்தனியரப்பா பார்த்துட்டு அவருக்கு ஒரு பாய் டேட்டா சொல்லிட்டு வீட்டை வரப்போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் டேட்டா சொல்லுங்கள். பாய் டேட்டா.